நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள முழு நேர பயண தடையை தொடர்ந்தும் 14 நாட்களுக்கு நீடிக்குமாறு எம்மிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்றைய தினம் அது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் என தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில், நீண்ட நாள் விடுமுறை என்பதால் மக்களை வெளியில் நடமாட விடாது, முடக்கும் வகையில் 3 நாட்களுக்கு முழுமையான பயண தடையை விதித்திருக்கின்றோம். நாட்டில் தீவிரமான கொரோனா பரவல் நிலைமையை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை அதிகாலை 4 மணி வரை முழுநேர பயண தடை அமலில் இருக்கும் என்பதுடன் நாளையிலிருந்து இரவு நேர பயண தடை எதிர்வரும் 31 தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.